வணக்கம், நான் செல்வநாயகம், மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் டவுன்ல இருக்கோம். இந்த டெம்பிள் டவுன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் தி வெரி சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னா அது டெம்பிள் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையை தாண்டி டீச்சர்ஸ் காலனியில் எக்ஸாக்டாக இது லொக்கேட் ஆயிருக்கு. டெம்பிள் டவுனுங்கிறது வந்து மொத்தம் 75 ஏக்கரில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, இப்போ ஃபேஸ் 3 இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் ஒரு ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 hours செக்யூரிட்டி இருக்க மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சுற்றி காமௌண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரோடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து 60 அடி ரோடு போட்டிருக்கோம். ஸோ 60 அடி ரோடுங்கிறது நார்மலாக லேஅவுட்டில் நிறைய பக்கம் போடுறதில்ல. நாங்களும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து பிரம்மாண்டமாக 60 அடி ரோடு பண்ணியிருக்கோம். 40 அடி ரோடு, 33 அடி, 30 அடி தார் ரோடு நம்ம பண்ணியிருக்கோம். 1 லட்சம் லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி அது மட்டுமே எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். மழை தண்ணி போகிறதுக்காக ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. பூமியை கொஞ்சம் ஸ்லோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாமே வெளில போயிடும். பார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கருக்கு மேல பார்க் வந்து நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஸ்கேட்டிங் கிரவுண்ட் ஒன் பண்ணிருக்கோம். அடல்ட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கிரவுண்டு, அகைன் செட்டில் கால் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்ட் பண்ணிருக்கோம். ஒரு டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். அது ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் செல்ஃபி பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஐ லவ் டெம்பிள் டவுன் செல்ஃபி பாயிண்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இருக்கு. இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் ஆயிருச்சு. ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுகளுக்கு மேல ஆயிருக்குங்கிறது இது பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த ரோடு போடுறது, பார்க் டெவலப் பண்றது, இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருமே பண்றாங்க. இதுல என்னங்க அப்படி என்னங்க பியூட்டிங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2.5 செண்ட் இடத்துல ஒரு டபுள் பெட்ரூம் பண்ணோம்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்ரூவல், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி, இப்படி எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 31 லட்சம் ரூபாயில பண்ணலாங்க. 40 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு இவ்வளவு டெவலப் பண்ணுங்கிறதாங்க இதுல ஹைலைட் ஆகும். ஆல்ரெடி வந்து 200 வீடுகளுக்கு மேல ஆயிடுச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடமாவும் தரம் இடம் தரம் ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபேஸ் 3ல வந்து இடங்கிறப்ப ஒரு செண்ட் 5.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இடம் வாங்குறதுக்கு மட்டும் கூட 75% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8,000-10,000 ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஸ்ட் ஆன் தி நம்ம பிளாட்டை பொறுத்து வீடுங்கிறப்ப வந்து புக் பண்ணி கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி கட்டி கொடுக்குறோம். ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்றோம் அப்படின்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்ரூவல், இபி கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 19 லட்சம் ரூபாய் வந்து இங்க கட்டலாம். டபுள் பெட்ரூம் அப்படின்னு சொன்னா நான் சொன்னது மாதிரி வந்து 2.5 செண்ட் இடத்துல பண்றப்ப ஒரு 31 லட்சம் ரூபாய் வந்து கட்டலாம். ட்ரிபிள் பெட்ரூம்ங்கிறப்ப ஒரு 43.5 லட்சம் ரூபாய் வந்து பண்ணலாம். ஃபோர் பெட்ரூம்னா ஒரு 53 லட்சம் ரூபாய் வந்து கட்டலாம். இது டோட்டலா கஸ்டமைஸ்டுங்க. எப்படியும் நீங்க வந்து பார்க்க போறீங்க, இடம் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன ஃபேஸிங்ல வேணும், எவ்வளவு சென்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போறீங்க. வீடுங்கிறப்ப வந்து பிளான் எல்லாமே உங்களுக்கு மாதிரி நம்ம போட்டுக்க போறோம். பெட்ரூம், ஹால், கிச்சன்ல என்னென்ன சைஸ் வரணும், கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் பண்றமா இல்ல 2 பிளக்ஸா பண்றமா அப்படிங்கிற 1-4 பிளான் போடலாம். போட்டு பார்த்து உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு, நீங்க லோன் போற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், உங்களால எவ்வளவு இஎம்ஐ பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இங்க வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அப்படிதான் வந்து 200 வீடுக்கு மேல வந்து நம்ம கட்டிருக்கோம். இந்த லோனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 85-90% வந்து பாத்தீங்கன்னா இங்க லோன் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் 3 வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கிறதுல வந்து ஆல்ரெடி நிறைய சைட் புக் ஆயிருக்கு. இன்னும் சைட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நேரில் வந்து பாக்குறீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் பண்ணிருக்கோமா, இவ்வளவு வீடுகள் ஆயிருக்கா, குடியிருக்காங்களா, எல்லா டீடெயிலும் நீங்க பார்க்க போறீங்க. சைட்டை சூஸ் பண்ண போறீங்க. எல்லா உங்க சைட் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் 1,001 ரூபாங்கிறது டோக்கன் அட்வான்ஸ் அந்த சைட்டை டெம்பரவரியா பிளாக் பண்றதுக்கு. 3-7 நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறோம். நீங்க ஃபேமிலியில மத்தவங்க பெரியவங்க யாரும் கொடுத்து காமிச்சிட்டு பக்கத்தில் விசாரிக்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற பட்சத்தில் 99,000 அட்வான்ஸுங்க. அட்வான்ஸ் கொடுக்கப்ப இந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவோம். இந்த பூமி இதுக்கு மாதிரி இருந்துச்சு, அதுக்கு மாதிரி இருந்துச்சு, பட்டா, சிட்டா, அடங்கல், டிடிசிபி அப்ரூவல் காப்பி, இந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாமே உங்க கையில் கொடுத்துருவோம். நீங்க ஒரு அட்வொகேட்டை கொடுத்து நீங்க ப்ராப்பரா செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் 1-2-3 பிளான் போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி கட்டின வீடியும் கூட பாத்திரலாங்க. ஏன்னா இங்கே நிறைய வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதை நம்ம பாத்திரலாம். பார்த்துட்டு வந்து நம்ம பிளானை ஃபைனல் பண்ண போறோம். லோன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா லோன் பேப்பர்லாம் லோன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான், 10 பேங்க் மேல இதுல வந்து அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய இன்கம் எலிஜிபிலிட்டி பொறுத்து 10 நாள் வந்து லோன் சாங்ஷன் ஆயிரும். மேக்ஸிமம் 30 டேஸ்ங்கிறது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டைம். நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பூஜை போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னா 5-6 மாசம் கிரவுண்ட் ஃபுளோர்னா வீடு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆயிரும். 3BHK அப்படிங்கிற பட்சத்தில் 2 பிளக்ஸா பண்றோம் அப்படின்னா 8-9 மாசத்துல வந்து வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்ட் ஓவர் ஆயிரும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வச்சு நானே கட்டிக்கிறானோ, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து பட்ஜெட் நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க, இடம் நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க, பில்டிங்கும் யாருக்கு வச்சு பண்றதுக்கு நீங்க தான் சூஸ் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5-6 மந்த்ஸ்ல உங்க வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு இங்கே ரெடி ஆயிரும். 2 பிளக்ஸா பண்றோம் அப்படின்னா 8-9 மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வெளியூர்ல இருக்கிறீங்க, சென்னையில இருக்கீங்க, பெங்களூர்ல இருக்கீங்க, வேற ஈரோட்ல இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டெம்பிள் டவுன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஊட்டி போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இனிமேல் வராதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். 30-50 லட்சம் 60 லட்சத்துக்குள்ள நீங்க வீடு கட்டணும் பாக்குறீங்களா, எல்லா டெவலப்மெண்ட் இருக்கிற வீடு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். உடனடியா வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும், எனக்கு வந்து லோன் கிடைக்குமா இல்லையா, எனக்கு எவ்வளவு இஎம்ஐ வரும், இங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணா நல்லா வந்து அப்ரிசியேஷன் வருமா, எந்த டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க நேர்ல வாங்க, விசிட் பண்ணுங்க,
கண்டிப்பாக எல்லாம் சுற்றி வந்து பாருங்கள். நான் சொன்னபடி எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு ஓகேண்ணா உங்கள் இடத்த உங்கள் வீட்டை உடனடியாக புக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.